ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய விருப்பு வாக்கையாவது எண்ணி முடிக்க முடியாத அளவு குறைந்த விருப்பு வாக்குகளை பெற்று இன்றைய நாட்டின் ஜனாதிபதியாகி எங்களுடைய ஜனநாயக உரிமையை இல்லாமல் ஆக்குவதற்காக அவரால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தேர்தல் பிற்கடிப்பு மிகப்பெரிய குற்றமாக எதிர்காலத்திலே அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும். ஆகவே ரணில் ராஜபக்ச அரசே உங்களிடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்வது மக்களின் உரிமை ஜனநாயக உரிமையை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். தேர்தல் என்பது மக்களின் ஜனநாயக உரிமை. இந்த உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே மக்களுடைய வாக்குரிமை இல்லாது மக்களுடைய வாழ்த்துக்கள் இல்லாமல் இருக்கின்ற இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஜனாதிபதியை இந்த நாட்டு மக்கள் எப்படி வெளியேற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே பாராளுமன்றத்திலே சிறுபிள்ளை போல கோமாளித்தனம் காட்டி ஜோக்கடித்து இந்த நாட்டை பின்னோக்கி நகர்த்த வேண்டாம் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு உடனடியாக பிற்போடப்பட்ட இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படாவிட்டால் இந்த தேர்தலை மக்கள் சக்தியால் எப்படி நடத்துவதற்கு உங்களுக்கு நாள் குறிக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம்.